Hi friends, assalamu alaikum. Welcome to our channel. Not pote nala chain podanum. Noola sutti first chain ulla vidanum. Noola sutti veli edukanum. இப்போ மூணு லூப்ஸ் இருக்கு. நூலை சுத்தி ஃபர்ஸ்ட் ரெண்டு லூப் ரிலீஸ் பண்ணனும். நூலை சுத்தி ரெண்டு லூப் ரிலீஸ் பண்ணனும். இதான் டபுள் க்ரோஷேட். இதே மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷேட் போடணும். ரெண்டு செயின் போடணும். அப்புறம் மூணு டபுள் க்ரோஷேட் போடணும். 1 இந்த ரெண்டு செயின் கேப்பை ஈஸி ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் ஸ்டிட்ச் மார்க்கர் யூஸ் பண்றேன். ரெண்டு செயின் போடணும். அப்புறம் மூணு டபுள் க்ரோஷேட் போடணும். 1 இந்த ரெண்டு செயின் கேப் கார்னரா வரும். அதை ஈஸி ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்றேன். இது செகண்ட் கார்னர். 2 3 ரெண்டு செயின் போடணும். அப்புறம் மூணு டபுள் க்ரோஷேட் போடணும். 1 இது தேர்ட் கார்னர். 2 3 ரெண்டு செயின் போடணும். இது ஃபோர்த் கார்னர். நூலை கட் பண்ணிட்டு வேற கலர் நூலை வச்சு ஸ்லிப் நாட் போடணும். தேர்ட் செயின்ல ஸ்லிப் நாட் போடணும். மூணு செயின் போட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெண்டு செயின் கேப் இருக்குல்லையா, அந்த ஃபோர்த் கார்னர். இந்த கார்னர்ல தான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர். இந்த மூணு செயின் ஒரு டபுள் க்ரோஷேட்டா கவுண்ட் பண்ணிக்கணும். இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷேட் போடணும். மூணு டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. ரெண்டு செயின் போட்டு இன்னும் மூணு டபுள் க்ரோஷேட் இதே ரெண்டு செயின் கேப்ல போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல மூணு டபுள் க்ரோஷேட், ரெண்டு செயின், மூணு டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிச் மார்க்கர் போடலாம். இது செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் கார்னர். இது செகண்ட் கார்னர். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இங்க நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். மூணு டபுள் க்ரோஷேட், ரெண்டு செயின், மூணு டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிச் மார்க்கர் போடணும். நெக்ஸ்ட் ரோக்கு ஈஸி ஐடென்டிஃபை பண்றதுக்காக தேர்ட் கார்னர்ல ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போடணும். மூணு டபுள் க்ரோஷேட், ரெண்டு செயின், மூணு டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிச் மார்க்கர் போடணும். இப்போ ஃபோர்த் கார்னர் வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போடணும். மூணு டபுள் க்ரோஷேட், ரெண்டு செயின், மூணு டபுள் க்ரோஷேட் போடணும்.
1, 2, 3. Third chain la slip knot podanum. Third color use panni slip knot podren. Moonu chain potu adutha row start pananum. Chain போட்டதுக்கு பக்கத்துல உள்ள இந்த ஹோல்ல இப்ப நம்ம டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மூணு செயினை ஒரு டபுள் க்ரோஷெட்டா எடுத்துக்கணும். இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷெட் இதே ஹோல்ல போடணும். 1 2 இப்போ டோட்டலா இந்த ஹோல்ல மூணு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. ஸ்டிட்ச் மார்க்கர் யூஸ் பண்ணிட்ட இந்த ரெண்டு செயின் கேப் எல்லாமே மூணு டபுள் க்ரோஷெட் ரெண்டு செயின் மூணு டபுள் க்ரோஷெட் தான் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிட்ச் மார்க்கர் போடணும். லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் கார்னருக்கு ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம். செகண்ட் கார்னருக்கு ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம். ரெண்டுக்கும் நடுவுல உள்ள இந்த கேப்ல இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போடணும். 1 2 3 நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் ரெண்டு செயின் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிட்ச் மார்க்கர் போடணும். லாஸ்ட் ரோல செகண்ட் கார்னருக்கு ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம். தேர்ட் கார்னருக்கு ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் ரெண்டு செயின் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிட்ச் மார்க்கர் போடணும். அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த கேப் எப்படி ஃபைன் பண்றோம்னா ப்ரீவியஸ் ரோ அதாவது ரெட் கலருக்கு நேரா ஒரு கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் ரெண்டு செயின் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். நூலை கட் பண்ணிட்டு வேற கலர் நூலை வச்சு ஸ்லிப் நாட் போடணும். தேர்ட் செயின்ல ஸ்லிப் நாட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிச் மார்க்கர் போடணும். மூணு செயின் போட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். செயின் போட்டதுக்கு பக்கத்துல உள்ள இந்த ஹோல்ல இப்ப நம்ம டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மூணு செயினை ஒரு டபுள் க்ரோஷெட்டா எடுத்துக்கணும். இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷெட் இதே ஹோல்ல போடணும். 1 2 இப்போ டோட்டலா இந்த ஹோல்ல 3 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் ரெண்டு செயின் 3 டபுள் க்ரோஷெட் போடணும்.
இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிட்ச் மார்க்கர் போடணும். அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். ஃபர்ஸ்ட் கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த கேப் எதுன்னு எக்ஸாக்ட்டா தெரியலனா இப்போ நாம போட்டுட்டு இருக்கது 4th ரோ. செகண்ட் ரோட ஸ்டிச்சஸ்க்கு நேரா கேப் இருக்கும். செகண்ட் ரோட ஸ்டிச்சஸ்க்கு நேரா 4th ரோட ஸ்டிச்சஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோட அதாவது இந்த ரெட் கலரோட ஸ்டிச்சஸ்க்கு நேரா அந்த பர்பிள் கலர் ஸ்டிச்சஸ் வருது. ஃபர்ஸ்ட் ரோக்கு நேரா 3rd ரோ வரும். செகண்ட் ரோக்கு நேரா 4th ரோ வரும். இப்போ செகண்ட் கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிட்ச் மார்க்கர் போடணும். செகண்ட் ரோல 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட். அதே மாதிரி இந்த கார்னர்ல 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட். இந்த ரெண்டு கார்னருக்கு நடுவுல ஒரு டைம் கூட நம்ம 3 டபுள் க்ரோஷெட் போடவே இல்ல. 3rd ரோல ரெண்டு கார்னருக்கும் நடுவுல ஒரு டைம் 3 டபுள் க்ரோஷெட் போட்டுறோம். ஓகே, இப்போ 4th ரோல பார்த்தோம்னா ரெண்டு கார்னருக்கும் நடுவுல ரெண்டு டைம் 3 டபுள் க்ரோஷெட் போட்டுறோம். இன்னொரு ரோ நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா ரெண்டு கார்னருக்கும் நடுவுல 1, 2, 3 இந்த மூணு கேப்லயும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரெண்டு கேப்லயும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். அப்புறம் கார்னர் ஸ்டிச். இந்த ரெண்டு கேப்ல 3 டபுள் க்ரோஷெட் போடணும். அப்புறம் கார்னர் ஸ்டிச். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு பார்க்கலாம். 3rd செயின்ல ஸ்லிப் நாட் போடணும். 2 செயின் போட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க இந்த கார்னர் வரை ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு கார்னர்ல எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். கார்னருக்கு வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட் 2 செயின் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ரெண்டு செயின் கேப்ல ஸ்டிச் மார்க்கர் போடணும். இந்த கார்னர்ல இருந்து நெக்ஸ்ட் கார்னர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க கேப்ல 2 சிங்கிள் க்ரோஷெட் 2 செயின் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த கார்னர்ல இருந்து நெக்ஸ்ட் கார்னர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்க கேப்ல 2 சிங்கிள் க்ரோஷெட் 2 செயின் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த கார்னர்ல இருந்து நெக்ஸ்ட் கார்னர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். லாஸ்டா பேலன்ஸ் இருக்க ஸ்டிச்சஸ்க்கு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு ரோவோட எண்ட்ல பார்க்கலாம். செகண்ட் செயின்ல ஸ்லிப் நாட் போடணும். நூல கட் பண்ணிட்டு நாட் போடணும். இப்போ நாம ஒரு கிரானி ஸ்கொயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிரானி ஸ்கொயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி 8 பீசஸ் கிரானி ஸ்கொயர் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கிரானி ஸ்கொயர் எடுக்கணும். இங்க இருந்து ஃபுல்லா சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த எண்ட் வந்த அப்புறம் இன்னும் 2 கிரானி ஸ்கொயர் ஜாயின் பண்ணணும். இங்க இருந்து ஃபுல்லா சிங்கிள் க்ரோஷெட் போடணும். எண்டுக்கு வந்த அப்புறம் இன்னும் 2 கிரானி ஸ்கொயர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 கிரானி ஸ்கொயர் எடுக்கணும். இதுவும் ஃப்ரண்ட் சைடு, இதுவும் ஃப்ரண்ட் சைடு. ஹூக்க இந்த கார்னர்ல விட்டு ஒரு நூல் ஜாயின் பண்ணணும். 2 செயின் போடணும். 1, 2 2 கிரானி ஸ்கொயரையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும்.
ரெண்டு கிராமி ஸ்கொயரையும் சேர்த்து தான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட்டும் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இந்த எண்ட் வரை போட்டுட்டு பார்க்கலாம். எண்டுக்கு வந்தாச்சு, லாஸ்ட் கார்னர் வரை சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ண போறோம். ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு கிரானி ஸ்கொயர்ல கார்னர் வரை ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அடுத்த ரெண்டு பீஸ் சேர்த்து கார்னர்ல இருந்து சிங்கிள் க்ரோஷேட் போட ஸ்டார்ட் பண்ணணும். கார்னர்ல இப்ப சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ரெண்டு கிரானி ஸ்கொயரையும் சேர்த்து தான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட்டும் போடணும். இங்க இருந்தே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். எண்டுக்கு வந்தாச்சு, ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டு கிரானி ஸ்கொயர் ஜாயின் பண்ண போறோம். இந்த கிரானி ஸ்கொயர்ல கார்னர் வர ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. கார்னர்ல இருந்து சிங்கிள் க்ரோஷேட் போட ஸ்டார்ட் பண்ணணும். கார்னர்ல இப்ப சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இங்க இருந்தே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டு கிரானி ஸ்கொயர் ஜாயின் பண்ண போறோம். கார்னர்ல இருந்து சிங்கிள் க்ரோஷேட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு கிரானி ஸ்கொயரையும் சேர்த்து தான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட்டும் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இங்க இருந்தே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நூலை கட் பண்ணிட்டு நாட் போடணும். இப்போ பாருங்க, எல்லா பீசஸையும் ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி பண்ண போறோம்னா, இங்க இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு ஃபுல்லா வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு செயின் போட்டு இங்க இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டு இந்த இடத்துல எண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். கார்னர்ல ஒரு நூலை ஜாயின் பண்ணணும். ரெண்டு செயின் போடணும். ரெண்டு பீஸையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இந்த ரெண்டு பீஸும் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க இருந்து ஃபுல்லா சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு எண்ட்ல பார்க்கலாம். ஃபுல்லா ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நூலை கட் பண்ணிட்டு நாட் போடணும். இதே மாதிரி மத்ததையும் ஜாயின் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இத ரெண்டா ஃபோல்ட் பண்ணணும். இந்த ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணணும். இந்த கார்னர்ல நூலை ஜாயின் பண்ணணும். ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும்.
இதே மாதிரி ஃபுல்லா எண்ட் வரை போட்டுட்டு பார்க்கலாம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரை சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு அடுத்து ஹேண்டில் பண்ண போறோம் அதுக்காக செயின் ஸ்டிட்ச் போடணும் நமக்கு தேவையான அளவுக்கு செயின் ஸ்டிட்ச் போட்டாச்சு இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணனும் ஒவ்வொரு ஸ்டிட்ச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க